தமிழால் இணைந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இதுவரை ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைவருக்கும் நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் அப்படிங்கிற இந்த பாட்டில் முதல் பத்தியோட கடைசி ரெண்டு வரி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்கிறார். தமிழோசை உலகமெல்லாம் பரவுவதற்கு எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் ஒரு சிறு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் உருவானது தான் இந்த வலைவலி. அதற்கு நீங்கள் தருகிற ஆதரவுக்கு நன்றி. உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அந்த வரி போல வேறு நாடுகளில் இருந்தும் அநேக நண்பர்கள் ஆதரவு கொடுத்து வராங்க, அவங்களுக்கும் நன்றி. குறிப்பாக இலங்கை, மலேசியா, குவைத் இந்த நாடுகளிலிருந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்து வராங்க, அவங்களுக்கும் நன்றி. இந்த பாடலோட அடுத்த பத்தியில் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேர் அப்படின்னு பாரதி சொல்கிறார். சேமமுற அப்படின்னா நலம் பெற அப்படின்னு அர்த்தம். நலம் பெற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் செழிக்கணும் அப்படிங்கிறது பாரதியோட விருப்பம். திருக்குறள் போன்ற அறநூல்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு உதவி செய்யும். அதனால் அது போன்ற நூல்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது பாரதி சொல்ல வர்ற குறிப்பு. அதனால் அது போன்ற நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படித்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற பாரதியோட விருப்பத்தை நாமும் செய்வோம். மீண்டுமாய் நீங்கள் தந்த ஒரு ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தர வேண்டுமாயும் வேண்டிக் கொள்கிறோம். தமிழால் இணைந்த பல நூறு கரங்களுக்கு நன்றி. கவியில் நனைந்த உள்ளங்களுக்கு நன்றி. வலையொலி வழியே சந்தித்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி. விழி வழி இல்லாது மொழி வழி கலந்த உறவுகளுக்கு நன்றி. தேசங்கள் கடந்தும் நேசங்கள் காட்டிய நெஞ்சங்களுக்கு நன்றி.